அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன். நீங்கள் பல பேர் இந்த மேடையில் பேசி கேட்டிருப்பீங்க. சில பேர் வந்து மேடையில் இருந்த உடனே மணி பிரவாளமாக பேச ஆரம்பிப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்க, மைக்கை தட்டுவாங்க, டொக் டொக்குன்னு. கேட்குதா, இங்கே கேட்குதா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மைக் செட்டுக்காரை பார்த்து, ஏன்ப்பா எல்லாருக்கும் கேட்குதா அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அவங்க தங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு. அதாவது இந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, இங்கே எப்படி பேசலாம், இவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான அவகாசம். சமீபத்தில் தென்காசி பக்கத்தில் அவருடைய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவுக்கு கலந்து கொள்வதற்கான சொல்லியிருந்தேன். அந்த திருமண விழாவுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அவர் ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த விருந்து நிகழ்ச்சிக்கு நான் போனபோது என் பக்கத்தில் இருந்தவர், இப்போ சித்ரா கிருஷ்ணன் பேசுவார், அவர் வல்லவர் நல்லவர்னு வழக்கம் போல் எல்லாத்தையும் சொல்லிட்டு சமூகத்துக்கு தேவையான பல நல்ல கருத்துக்கள் எல்லாம் இங்கே அவர் சொல்வார். அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர்னு உங்களுக்கு தெரியும்லாம் பேசிகிட்டே இருந்தார். பக்கத்தில் ஒன்று அவர் கேட்டார், அவர் பேசுவார்னு சொல்லிட்டு நீங்களே பேசிட்டீங்களா, அவர் எப்போ பேச விட போகிறீங்கன்னு. அப்போ அந்த நண்பர் சொன்னார், நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா, அதுக்கு முக்கியமான காரணம், இப்போ தடால்னு அவர் கூப்பிட்டு பேச சொல்லிட்டோம், அவர் பேசுறதுக்காக வந்தவரில், சும்மா இந்த விருந்து நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக வந்தவர், அதனால் அவர் தன்னை தயார்படுத்திக்கோ, நம்ம இங்கே என்ன பேசணுன்ட்டு. அதுக்காக தான் வந்து இந்த அவகாசம்னர். அதற்கு பின்னாலே அந்த விழாவிலே நட்பு வந்து எவ்வளோ வாழ்க்கையில் முக்கியமானது, எல்லாவற்றையும் விட நட்பு எவ்வளோ உயர்ந்தது அப்படின்றத பற்றி நான் பேசி முடித்தேன் என்பது வேறு விஷயம். எந்த விழா மேடையிலையும் ஒரு பேச்சாளருடைய பேச்சு மிக பிரமாதமாக அமைகிறது என்றாலோ, ரசிக்கத்தக்கதாக அமைகிறது என்றாலோ, அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பேச்சை கேட்குற உங்களை மாதிரியான நண்பர்கள். நீங்கள் எந்தளவு ரசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவருடைய பேச்சு வந்து ஒரு சுவாரஸ்யமாக அமையும். இதுக்கு சில பேச்சாளர்கள் வச்சுருக்காங்க சில டெக்னிக்கெல்லாம். நாங்கள் போன வாரம் ஆத்தூர் பக்கம் போயிருந்தோம். இன்னா கைத்தட்டல், இன்னா வரவேற்பு, பிரமாதமான ரசிகர்கள் பேசினா அது மாதிரி கூட்டத்தில் பேசணும் அப்படின்ட்டு இங்கே இருக்க ஆளுங்களை உசி போடுவாங்க. நான் இங்கே உள்ளே வரும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் எந்த மாதிரி புகழ்வரையெல்லாம் சொல்லி ஒரு உற்சாகத்தையோ கைத்தட்டலையோ வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் லெட் அஸ் வெல்கம் சித்ராகிருஷ்ணன், வெரி பிக் ஹேண்ட் அப்படின்லாம் இவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமே கைத்தட்டுந்து 16 பேரோ 17 பேரோ. இதை பார்க்கும்போது திருப்பி இங்கேயும் நாம் அதெல்லாம் சொல்லணும் போல் தெரியுது. அந்த ஆத்தூர் மாதிரி நீங்களும் ஒரு உற்சாகமான ரசிகர்களாக இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பா இன்னும் கூட 36, 42, 118 இப்போ ஓரளவுக்கு. இது வந்து என்னென்ன சினிமா மாதிரி தாங்க பேச்சும். நீங்கள் அவங்கள ஒத்து போகும்போது தான் எதுவுமே வந்து பிரமாதமான இதுவாக இருக்கும், அமையும் பேச்சுவார்த்தை. இங்கே வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு என்னை பேச சொல்லியிருக்காங்க. வரலாறு அப்படின்றது என்ன? நம்முடைய வாழ்வியல் தொடர்பானது தான் வரலாறு. நம்முடைய வாழ்வியலே நாம் கற்றுக்கொள்வதற்கு வரலாற்றில் நிறைய விஷயம் இருக்குது. வரலாறில் மனிதர்களை பற்றி படிக்கிறோம், நாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி படிக்கிறோம், போர்களை பற்றி படிக்கிறோம், சில மன்னர்களை பற்றி படிக்கிறோம். எல்லாரிடமும் நாம் கற்றுக்கொள்வதற்கு பாடம் இருக்கிறது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும், மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் சந்திக்காத மனிதனே இல்லை. எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு நம்மகிட்டயே எப்படி சொல்யூஷன் இருக்கும்? இப்போ பெரும்பாலான நீதிபதிகள் வக்கீல்களே பார்த்திங்கன்னா, அவங்க வாதிடும்போது முன்னாடி இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸை வச்சு வாதிடுவாங்க. பல நீதிபதிகள் தீர்ப்பை சொல்கிறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. இது மாதிரி முன்னால் என்ன நடந்ததோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களே செயல்படுறாங்க. இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும். பலருடைய வரலாறுகள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. இதுக்கு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் அவருடைய திரை வாழ்க்கையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையுமே சொல்லலாம். எம்ஜிஆர்
திராவிட முன்னேற்ற கழகத்திலே எப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குள்ள ஒருவராக இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோரும் அறிந்த விஷயம். கலைஞர் மு. கருணாநிதி முதலமைச்சராவதற்கே எம்ஜிஆருடைய சிபார்சு தேவைப்பட்டது, அதை உங்களில் பலர் அறிவீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இனி நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, நாம் எப்படி வந்து மக்களை சந்திப்பது, நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா, இப்படிலாம் எம்ஜிஆர் யோசித்திருந்தார் என்றால் அதற்கு பின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை அவரால் உருவாக்கி இருக்க முடியாது. 11 காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்க முடியாது. அதுதான் எம்ஜிஆருடைய அந்த துணிச்சல். அந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு அவர் புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டாரே, அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றி தேடித்தது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றிய கலைஞர் அவர் எடுத்துருங்க. அப்போ அவர் எப்பேற்பட்ட சாதனையாளர். ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, அவர் வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் அவரை எதிர்த்து தொடர்ந்து அரசியல் நடத்தி அதுக்கு பின்னால் ஜெயலலிதா என்ற ஆளுமையும் சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரால் வழி நடத்த முடிந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு அசாத்தியமான ராஜதந்திரியாகவும் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்கின்ற ஒரு பக்குவம் பெற்ற ஒரு தலைவராகவும் அவர் இருந்தது தான். அவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் வழிநடத்தாமல் இருந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. இன்றைக்கு ஆட்சியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மு. க. ஸ்டாலின் அவர்கள் வழிவந்தவர் தான். அவரும் தன்னுடைய பிரச்சனைகள் பலவற்றை சந்தித்து அதற்கு பின்னால் வந்தவங்க தான். இந்த பிரச்சனைக்கு அடிநாதம்லாம் என்னன்றது முக்கியமாக பார்க்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு அடிநாதம் நான் சொல்கிற கருத்து சிறப்பு, எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட இந்த விஷயத்தில் வேறு யாரும் சிறப்பாக பதில் சொல்ல முடியாது, எதுவானாலும் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கருத்து தான். இந்த ஈகோவை மட்டும் தூக்கி போட்டோம்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலே எடுத்துங்க, பையன் என்ன படிக்கணுன்றத பையனை தீர்மானிக்க விடுறோமா நம்ம? அவர் என்ன படிக்கணுன்றத அப்பா தான் தீர்மானிக்கணும், அம்மா தான் தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன். பையன் அதுக்கப்புறம் பையன் 80 மார்க் வாங்கியிருந்தான்னா அவனை பாராட்டுறது இல்லை. என்ன 80 மார்க்கு? எதிர்விட்டு கோகிலாவை பாரு, 90 மார்க். இவனுக்கு ஏற்கனவே கோகிலா மேலே வருத்தம், அந்த பொண்ணு தன்னை திரும்பி பார்க்கவே மாட்டேங்குதுன்ட்டு இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கான். அவங்ககிட்ட அந்த பொண்ணு வாங்கின மார்க்கு நீ வாங்கலையே. முக்கியமான விஷயம் என்னென்னா ஒப்பீடு. ஒருத்தர் சரியாக மார்க் வாங்கலைன்னா அவரை பற்றி கூட சொல்லுங்கள், தப்பில்லை. ஆனால் இன்னொருவரோடு ஒப்பிடுறது இருக்கு பாருங்கள், அது மாதிரி ஒரு மனிதரை காயப்படுத்தக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. நாம் அதிகபட்சமாக செய்கின்ற ஒரு தவறு அதுதான். இந்த ஒப்பீட்டை மட்டும் தவிர்த்துட்டோம்னாவே பல பேருடைய பிரச்சனையே தேர்ந்துடும். எல்லாருடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கின்றது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த உரிமைகளை. படிப்பில் மட்டும் இல்லை, இப்போ வந்து பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெற்றோர்களே காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளுடைய காதலை ஏற்றுக்கொள்வர்களாக பெற்றோர்கள் இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு நல்லா முடிவெடுக்க தெரியும், பையனுக்கு முடிவெடுக்க தெரியாதுன்றது தான். நீங்கள் இங்கே வந்து பல ரொட்டீரியன்ஸ் மிகப்பெரிய பொறுப்புகள் இருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்ட்டு. நீங்கள் ஜட்ஜாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். நான் காய்கறி போயிட்டு வரும்போதுமா, வரும்போதே வெண்டைக்காய் வாங்கினா வேணாம் வாங்க, உங்களுக்கு வெண்டைக்காய் வாங்க தெரியாது. யாருக்கு? ஜட்ஜு டாக்டர் எதுவானாலும் உங்களுக்கு இதை வாங்க தெரியாது. இன்றைக்கி அந்த பையன் போய் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துடுமா, அது உங்களுக்கு தெரியாது. பெரும்பாலான மனைவிகளுக்கு வந்து தன்னுடைய புருஷன் புத்திசாலி இல்லை அப்படின்றது வந்து ஒரு கோடை அப்படியே ஃபிக்ஸ்டு கோடாகவே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் ஒரு ஃபிக்ஸேஷன் தான். இதெல்லாம் எப்போ மாற்றலான்னா ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி 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 தான் மாற்றலாம். எம்ஜிஆரும் கலைஞரும் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றி சொன்னேன். ஈகோ இல்லாமல் பிரச்சனையை சமாளித்த இன்னொரு மனிதரை பற்றி சொல்ல போகிறேன் நான். அவர் பெயர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். அங்கே என்னென்னா அவர் வந்து பெரிய இசையமைப்பாளராக இல்லை. முதல்ல இந்த ஆறுமொழி பட்டியெல்லாம் தொடச்சி வைக்கிறது, அங்கே பிரதான இசையமைப்பாளராக இருந்த எஸ்.எம். சுப்பையாநாயுடு இருக்கார், அவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் அவர். அப்போ
சந்திரபாபு அங்கே பாடுவதற்காக வாய்ப்பு கேட்டு போகிறார். எஸ் எம் சுப்பையா நாயுடு, எம் எஸ் சுஷ்ணான் கூப்பிட்டு இந்த பையன் எப்படி பாடுறான்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்போ சந்திரபாபு வந்து பாடுறாரு. ஒரு 10 நிமிஷம் அந்த ரிஹர்சல் நடக்குது. அதுக்கப்புறம் எஸ் எம் சுப்பையா நாயுடு இந்த பக்கம் வராரு. என்ன பையன் எப்படி பாடுறான்? உடனே எம் எஸ் சுஷ்ணான் பதில், எங்கே பாடுறான், வசனம் மாதிரி பேசுகிறான், அதுவும் தமிழில் இல்லை சிங்கள தமிழில் பேசுகிறான் அப்படின்னார். இவர் இப்படி சொன்ன உடனே சந்திரபாபுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்குமா? எஸ் எம் சுப்பையா நாயுடு சந்திரபாபு பார்த்து, பா நீ நல்ல ட்ரெயின் ஆகி ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன வந்து பாரு அப்படின்னு அனுப்பிச்சிடுறேன். இந்த நிகழ்ச்சி நடந்து சில வருடங்களுக்கு பின்னால் எம் எஸ் சுஷ்ணாதன் ஒரு பெரிய இசையமைப்பாளராக உருவாகிறார். ஜெனோவா என்ற திரைப்படம் தான் அவர் இசையமைத்த முதல் திரைப்படம். அந்த படத்தில் அவர் சந்தித்த போராட்டம் இருக்கு, அது தனி. அந்த படத்துக்கு அருமையான இசையை அவர் போடுறாரு. அந்த படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜிஆர். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு எம் எஸ் சுஷ்ணாதன் பாட்டு அப்படி பிடிச்சிருக்கு, என்ன எக்ஸ்ட்ராடினரியாக போட்டிருக்காருன்ட்டு எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் அந்த பாட்டை போட்டு காட்டுறாரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தான் கதாநாயகனாக அறிமுகமானார். அங்கே 6 மணித்தை தொடச்சிக்கிட்டு ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் எம் எஸ் சுஷ்ணாதன். அதனால் ஒரு ஆஃபீஸ் பையன் போட்ட மியூசிக் என்ன பிரமாதமாக இருக்குன்ற எண்ணத்திலேயே அந்த பாடலை கேட்டாரா என்ன அப்படின்னு தெரியாது. அவருக்கு அந்த பாட்டு பெருசாக பிடிக்கல. இந்த பாட்டு எதுக்கு, ஒரு நல்ல இசையமைப்பாளரை போடலாமே அப்படின்ட்டு அந்த படத்துடைய தயாரிப்பாளரான நவசப்பச்சங்கிட்ட சொல்கிறாரு. அங்கே அந்த தயாரிப்பாளருடைய துணிச்சலான முடிவு தான் பார்க்கணும். இசையமைப்பாளர் இவர் தான், ஏன்னா பாட்டு பிரமாமா போட்டிருக்காரு. நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணீங்க என்று எம்ஜிஆரிடம் சொன்னார் அந்த தயாரிப்பாளர். இப்படி சில பேர் திடமான முடிவுகளை எடுத்ததன் காரணமாக தான் நம்மகிட்ட பல நல்ல நல்ல கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலகட்டத்தில் சிவாஜியை கதாநாயகனாக போடவே கூடாது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்த போது, அதாவது இந்த சினிமா உலகிலே மிகப்பெரிய நீண்ட அனுபவம் உள்ள ஏவி மையப்ப செட்டியார் உட்பட பல பேர் எதிர்ப்பு தெரிவித்த போது, சிவாஜி தான் பராசக்தி படத்துடைய கதாநாயகன் என்று துணிச்சலாக நின்றவர் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் மௌலியார். அவர் மட்டும் அன்னைக்கு துணிச்சலாக நிற்கலைன்னா சிவாஜி கதாநாயகனாக ஆவதற்கு எத்தனை காலம் பிடித்திருக்கும் என்று தெரியாது. அது மாதிரி இந்த தயாரிப்பாளர் பிடிவாதமாக இருந்ததுனால எம்ஜிஆருக்கு அந்த பாட்டை நின்றுடன் கேட்போம்னு தோணுச்சு. எம்ஜிஆர் இப்போ திருப்பம் அந்த பாட்டை கேட்குறார். பாட்டை கேட்க கேட்க இன்னும் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த பாட்டு, இந்த பாட்டை நான் வந்து எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு தோணுது. இந்த இடத்துல பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, விஸ்வநாதனே இசையமைப்பாளராக போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரே விஷயத்தை சொல்லிட்டு எம்ஜிஆர் நின்று விடவில்லை. அதுதான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை. விஸ்வநாதன் எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அப்போ அவருடைய வீட்டு மாடியில், பெசன்மேரில் ஒரு வீடு, அந்த மாடி மொட்டை மாடியில் இருக்கார் விஸ்வநாதன். அவரை தேடி போகிறார் எம்ஜிஆர், போய் அவரை கட்டி அணைச்சிக்கிறார். என்ன பிரமாதமாக பாட்டை போட்டிருக்க, உன்னுடைய இந்த பாட்டை எப்படியா நான் ரசிக்காமல் போனேன், என்னுடைய படங்களுக்கெல்லாம் இனிமேல் நீ தான் இசையமைக்கணும் அப்படின்னு எம் எஸ் விஸ்வநாதன் பார்த்து சொல்கிறார். அதற்கு பின்னாலே எம்ஜிஆருடைய பல திரைப்படங்களுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் என்பதும் இந்த சினிமா உலகிலே கொடி கட்டி பறந்தார் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி எம்ஜிஆருடைய திரைப்படங்களுக்கு இசையமைத்த போது கூட எம்ஜிஆருக்கும் அவருக்கும் பலமுறை கருத்து வேறுபட வந்திருக்கு. டியூனில் இந்த டியூன் நல்லா இல்லைன்னு அவர் சொல்வார், இவர் நல்லா இருக்குன்னு இப்படி பலமுறை மோதியிருக்கிறார். இனி சந்திரபாபு கதைக்கு வருவோம். இப்போ எம் எஸ் விஸ்வநாதன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிட்டார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபும் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார். நடிகரானது மட்டும் இல்லாமல் அவர் திரைப்படங்களில் பாடுறாரு, அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது. இப்போ குலேபகாபுரி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறார் டிஆர் ராமண்ணா. சந்திரபாபு பாடி ஆடி நடித்தார்னா பிரமாதமாக படம் ஹிட் ஆகுது. அதனால் இந்த படத்தில் ஒரு பாட்டை சந்திரபாபுவை பாட சொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். எம் எஸ் விஸ்வநாதன் வராரு, இது மாதிரி சந்திரபாபு பாட போகிறாரு, நீங்கள் டியூன் பண்ணோன்னே இவர் பாட்டு டியூன் சூப்பராக ஒரு டியூன் போட்டார். இப்போ அந்த பாடலை பாடுவதற்காக சந்திரபாபு டியூன் கேட்டால் தானே பாட முடியும். இப்போ அவர் வர சொல்கிறார். சந்திரபாபு வராரு, டியூனை கேட்குறார். டியூனை கேட்டுட்டு அவர் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது, என்ன டியூன் இது, நான் இந்த பாட்டை பாடி ஆடி வேற நடிக்கணும், இதில் ஆடுறதுக்கு எங்கே ஸ்கோப் இருக்குது, பாடுறதுக்கு எங்கே ஸ்கோப் இருக்குது, டியூன் நல்லா இல்லை. எம் எஸ் சுஷ்ணா இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே புகழ் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர். எம் எஸ் சுஷ்ணா கூட இருக்காங்களே, அவர் தபேலா வாசிக்கிறவங்க கிட்டார் வாசிக்கிறவங்களாம் ஆத்திரம் அப்படியே பொங்குது.
எம்எஸ் விஸ்வநாதன் அப்பா சந்திரபாபுக்கு பாட்டு பிடிக்கலன்னா அவருக்கு எந்த இசையமைப்பாளர் பிடிக்குமோ அவரை வச்சு நீங்கள் படத்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அப்படின்னு கூட சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ எம்எஸ் விஸ்வநாதன் செய்த காரியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எம்எஸ் விஸ்வநாதன் தன்னுடைய இசை குழுவுகிட்ட கூட்டம் அந்த டியூனை வாசிங்கன்னு சொல்லிட்டு வேட்டி எடுத்து அப்படி மறித்து கட்டினார். கட்டினவர் அந்த டியூனை வாசிக்க சொல்லிட்டு அந்த டியூனுக்கு ஆட ஆரம்பித்தார். எம்எஸ் விஸ்வநாதன் நடிக்கணும்னு வந்தவர், அதனால் அவருக்கு ஆடவும் தெரியும். பிச்சு உதறிட்டார் மனுஷன் டான்ஸு. சந்திரபாபு பார்த்துக்கிட்டே இருக்கார். சந்திரபாபு இந்த இடத்துல நீ வேணால் நல்லா ஆடலாம் விஸ்வநாதன், உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நல்லா ஆடுவீங்க, உங்கள் பாட்டுக்கு நான் ஆட முடியாதுன்னா சொல்லலை. அப்படியே எம்எஸ் விஸ்வநாதன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டார். டேய் நீ கலைஞ்சன்டா, கலைஞ்சன் என்ன பிரமாதம் ஆடுறன். அதற்கு பின்னாலே அவங்க நட்பு இருக்க அது வந்து சந்திரபாபு இறக்கும் வரையிலே நடித்தது. இறக்கும்போது சந்திரபாபு வைத்த ஒரே கோரிக்கை என்னென்னா, நான் இறந்த பிறகு கல்லறையிலே என்னை அடக்கம் செய்வதற்கு முன்னாலே 10 நிமிஷமாவது எம்எஸ் விஸ்வநாதனுடைய இல்லத்திலே வைத்துவிட்டு அதற்கு பின்னால் தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய வேண்டுகோளாக இருந்தது. எப்படி இது பூதாகாரமாக வெடித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அவருடைய அணுகுமுறை விஸ்வநாதன் எப்படி சிம்பிளாக ஹேண்டில் பண்ணதுனால சின்னதை அப்படியே முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த பிரச்சனையை எப்படி நாம் அணுகுகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். போன வாரம் என்னுடைய மனைவியை ஒரு மருத்துவமனை கூட்டு போகிறதுக்காக நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். 1 மணிக்கு அந்த மருத்துவரோட அப்பாயின்மெண்ட். 12 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பினேன் என் மனைவி கிட்ட சொன்னேன். 12:30 அவங்க கிளம்பிட்டுருப்பாங்கன்னு நினச்சி ஃபோன் பண்ணேன். கிளம்பிட்டீங்களான்னா இன்னும் கிளம்பலை, பிக்கப் பண்ண போகிறேன்னு சொன்னேன். என்னுடைய மகள் வரல அப்படின்னாங்க. பொண்ணு வரலன்னா நீ ஏதாவது ஓலா ஊபர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு என் டாக்டர் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே என் டாக்டர் வந்துட்டாங்க. இல்லை என் டாக்டர் வந்துட்டாங்கன்னா சரி கிளம்புங்கன்னு. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ராமச்சந்திரா மருத்துவமனை பக்கத்தில் இருக்கேன்னாங்க. சரி ஒரு 15 நிமிஷம் லேட்டாக கூட அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க வந்தது 1:30. இப்போ நான் மருத்துவரை பார்க்கலான்னு அவர் மருத்துவமனைக்கு போகும்போது ஏறக்குறைய 2 மணி ஆகிடுச்சு. அவர் 1:30 வரைக்கும் காத்திருந்து விட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ நான் காரில் ஏறின உடனே நிச்சயமாக என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் கண்ணாமனாலும் உங்களை திட்டுவேன் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் காரில் இன்னொன்று யோசித்தேன், எங்கே பிரச்சனை அப்படின்னு. ஏன் கிளம்பலை அப்படின்ட்டு என் ஒய்ஃப்கிட்ட நான் சத்தம் போடாமல் இன்னும் கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சாத்தியமாக கேட்டிருந்தால் இன்றைக்கும் ஒரு 45 நிமிஷம் ஆகுங்க, அதனால் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா போய் பார்க்க முடியுமா முடியாதான்னு அவங்க கேட்டிருப்பாங்க. நாம் சத்தம் போட்டதுனால பதட்டத்தில் இப்படி ஆயிட்டாங்க. அதனால் பிரச்சனை நம்ம பேரில் தான். அதனால் நாம் அவங்கள திட்டி போகிறேன் இல்லை அப்படின்ற முடிவெடுத்தேன். இது எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை உண்டாக்குது பாருங்கள். என்னுடைய மகள் இருக்காலே எப்போவுமே கொஞ்சம் உங்களுடைய ஆர்கியூ பண்ணக்கூடிய பெண். நான் வந்து ஏன் நீங்கள் இது மாதிரி லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சத்தம் போட்டிருந்தா நிச்சயமாக அவங்களும் எங்கிட்ட வந்து சத்தம் போட்டு ஒரு அன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும், எனக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். நான் ஒன்றுமே அவங்கள சத்தம் போடல. என்னொன்று அந்த காரில் நான் வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே 3 முறை என் மகள் வந்து எங்கிட்ட ஐம் சாரிப்பா, நான் பேட்மிண்டன்லேருந்து வரத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் மருத்துவரை பார்க்க முடியல, சாரி. அதே மாதிரி என் மனைவி, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்திருக்கலாங்க, அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு என் மகள். இது வந்து புது அனுபவமாக இருந்தது எனக்கு. அதாவது எப்போவுமே அந்த அளவுக்கு வருத்த தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்காத என்னுடைய மகளும் என்னுடைய மனைவி அப்படி சொன்ன உடனே ஒரு பிரச்சனை நம்ம இப்படி சிம்பிளாக அணுகும்போது எப்படி பிரச்சனை மாறுது பாருங்கள். நீங்கள் பொதுவாகவே பார்த்துருங்க, காரில் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் மோட்டார் பைக் ஒன்று வந்தானே அவர் பார்த்து டேய் அறிவில்லை அப்படின்னு ஒன்று கேட்டாயோ, நீ உன் வேலையை பார்த்துன்னு போடான்னு வாங்க. அவர்கிட்ட என்னப்பா இப்படி வேகமாக வருதிய, கார் மோதினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் சாத்தியமாக கேட்டு பாருங்கள். பதில் அங்கேருந்து எப்படி பிறக்கும், சாரி சார் தெரியாமல் எப்படி வேணும். இதுதான் பிரச்சனை. எல்லார்கிட்டையும் கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குங்க, அதை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது. மற்றவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா ப்ளசண்ட் ஆகிடும். இதுக்கு இன்னொரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நடிகர் சிவாய கணேசன் எப்படிப்பட்ட
ஆற்றல் மிக்க மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் கே எஸ் கோபாலனுடைய டைரக்ஷனில் பேசும் தெய்வம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறார். ஒரு காட்சியை கே எஸ் கோபாலன் சொல்கிறாரு, சிவாஜி நடிக்கிறாரு. நடித்து முடித்தவுடனே கே எஸ் கோபாலன் ஒன் மோர் அப்படின்றார். சிவாஜி திரும்பவும் நடிக்கிறார். கே எஸ் கோபாலன் திரும்பவும் ஒன் மோர், திரும்பவும் சிவாஜி நடிக்கிறார். இது மாதிரி ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, ஆறு முறை முடிஞ்சிச்சு. ஏழாவது முறை கே எஸ் கோபாலன் ஒன் மோர்னு இந்த யூனிட்டில் இருக்கவங்க பூராவே திகைச்சு போகிறாங்க. ஏன்னா சிவாஜியே ஒன் டேக் ஆர்டிஸ்ட்டு. ரெண்டாவது டேக்கே சிவாஜி வாங்க மாட்டார், அந்தளவுக்கு பிரமாணம் நடிக்கக்கூடியவர். அவரை ஆறு தரம் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர்ன்றார் இந்த கே எஸ் கோபாலன். நிச்சயமாக சிவாஜி மிகப்பெரிய அளவு கோச்சிக்கு போகிறாரு, நீங்கள் பிரச்சனை நடக்க போகுது செட்டுன்னு. இவர் இன்னொரு தரம் ஒன் மோர்னோடனே சிவாஜி கே எஸ் கோபாலன் பக்கத்தில் வந்தார். இப்போ எனக்கு எப்படிலாம் நடிக்க தெரியுமோ எல்லாம் நடிச்சிட்டேன், நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, அதனால் இந்த சீனில் நான் எப்படி நடித்து காட்டணும்னு நீ கொஞ்சம் நடித்து காட்டு, அதை பார்த்துட்டு நான் அது மாதிரி நடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்க, கே எஸ் கோபாலன் சிவாஜிக்கிட்ட என்ன சார் இது உங்களுக்கு போய் நான் நடித்து காட்டுறதா, நீங்கள் நடிப்புக்கே சக்கரவர்த்தி, நடிப்புக்கு அத்தாரிட்டி, உங்களுக்கு வந்து நான் நடித்து காட்ட முடியுமா, நீங்கள் தான் வந்து இந்த சீனை சரியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்வார்னு எல்லாம் எதிர்பார்க்கும்போது கே எஸ் கோபாலனை கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்சியை நடித்தார். அவர் நடிக்கிறத பார்த்துட்டே இருந்தார் சிவாஜி. பத்து நிமிஷம் பார்த்தவர் சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பி போயிட்டார். செட்டு பூரா நிசப்தமாயிடுச்சு. இப்போ அந்த செட்டுக்குள்ளே அவசரசமாக வராரு கே எஸ் கோபாலனுடைய சகோதரர். ஏன்னா அதுதான் லாஸ்ட்டு காட்சிட்டு இதுக்கப்புறம் சிவாஜி ரெண்டு மாதம் வேறு படத்துடைய படப்பிடிப்பு போகிறாரு. அன்னியோடு அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடையணும். உள்ளே வந்தவர் நேராக கே எஸ் கோபாலனை பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா, எப்பேற்பட்ட நடிகை அந்த ஆள், அந்த ஆளுக்கு நீ நடித்து காட்டுறதாயா, உனக்கு என்ன புத்தி வித்தி பேதலிச்சு போச்சா, சிவாஜிக்கு நீ நடித்து காட்டியா, நீ என்ன சிவாஜியோட பெரிய நடிகரா, இன்னும் ரெண்டு மாதம் அவர் காய்ச்சல் கிடையாது, அவர் போயிட்டார். அவர் போன வேகத்தை பார்த்தா கோச்சின்னு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம படம் இனிமேல் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்படி நாலு மாதம் ஆகும், இந்த படத்தை வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் நினச்சேன், குறைஞ்சது நாலு மாதம் ஆகும், எல்லாம் நீ பண்ண வேலைன்னு கே எஸ் கோபாலன் திட்டிட்டு அவர் போயிட்டார். இப்போ கே எஸ் கோபாலன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போன உடனே யோசிச்சு பார்க்குறேன், என்ன தப்பு பண்ண, என்ன எது மாதிரி நடித்தா அந்த சீன் நல்லாயிருந்தால் நடிச்சு காட்டினேன், அது பெரிய தப்பா, இது மாதிரி குழப்பத்தில் இருக்கார். ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் சிவாஜி வீட்டிலேருந்து ஃபோன் வருது. நாளை காலையில் ஏழு மணிக்கு சிவாஜி சார் ஷூட்டிங் வரேன்னு இருக்காரு, பதினோரு மணிக்குள்ளே அந்த சீனை முடிச்சிட சொன்னார், இதை முடிச்சுட்டு அந்த படத்துடைய ஷூட்டிங் போகிறாராம். கே எஸ் கோபாலன் ரொம்ப மகிழ்ச்சி, பிரச்சனைலாம் தீர்ந்தது. மறுநாள் காலையில் அந்த படப்பிடிப்புக்கு அவசரமாக எல்லோரும் ஏற்பாடு பண்ணுறாங்க. சிவாஜி காலில் கரெக்டாக ஏழு மணிக்கு செட்டுக்கு வர்றாரு. கே எஸ் கோபாலன் ஸ்டார்ட் அப்படின்னோடனே நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் நடித்து முடித்தவுடனே அப்படியே போய் கட்டி தழுவிக்கிறார் கே எஸ் கோபாலன். இதை தானே கேட்டேன் நேற்று, பிச்சு உதட்டிங்க, ரொம்ப பிரமாதமே அப்படின்னு. இப்போ சிவாஜி கே எஸ் கோபாலன் சொன்னது தான் முக்கியம். நேற்று நான் இந்த செட்டை விட்டு கோச்சிட்டு போல, நாமளும் இவ்வளோலாம் நடிக்கிறேன், நீ நடித்து காட்டினது ஏன் எனக்கு வரல அப்படின்னு யோசித்தேன். வீட்டுக்கு போய் கண்ணாடி முன்னால் திரும்ப 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 அந்த சீனை நான் நடித்து பார்த்தேன். என் ஒய்ஃப் கமலா கூட என்னை வந்து பார்த்தேன், நாளைக்கு தான் முதல் முதல் ஷூட்டிங் போகிறீங்களா, பராசக்தி படத்தை கூட இத்தனை தடவை நீங்கள் நடித்து பார்க்கலையே, இப்போ என்ன இத்தனை தடவை நடித்து பார்க்குறீங்க, இல்லை இல்லை அந்த டைரக்டர் அந்த சீனை ஒரு மாதிரி நடித்து காட்டினார், அது புதுசாக இருந்தது, அது மாதிரி நடிக்க முடியுதான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு நடித்து பார்த்து 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 அதில் திருப்தி வந்ததுக்கு பின்னால் தான் நான் ஷூட்டிங்கு நாளைக்கு காத்தால் வரேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் என்றார் சிவாஜி. சிவாஜி எப்பேற்பட்ட நடிகர், அவர் இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறாருன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது. அதுலேருந்து நம்ம அதை அந்த வாழ்க்கைன்றது அவர் வந்து மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கணும்னு இல்லை, அவர் சாமானியராக இருந்தால் கூட அவர்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி எல்லோரிடமும் எப்படி பழகும் தன்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க.
நாம் அதுக்கு திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு திருப்பி ரெக்கார்ட் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம். நடிகை பானுமதி பற்றி உங்களுக்குலாம் நல்லா தெரியும். பானுமதி வந்து ஆற்றல் மிக்க நடிகை, ரொம்ப அருமையான நடிகை. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து தான் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு திமுறும் கூடவே உண்டு. அதே மாதிரி எதையும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க, எதுவானாலும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிடுவாங்க. நாடோடி மன்னன் படத்தில் அவங்க தான் கதாநாயகம் நடிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் தான் அந்த படத்தினுடைய டைரக்ஷன். முதல்ல அந்த படத்தை கே சுப்ரமணியம் இயக்கணும் அப்படின்ட்டு எம்ஜிஆரே வேண்டுகோள் வைத்தார். கே சுப்ரமணியம், நீயே நல்லா தான்ப்பா டைரக்ட் பண்ணுற, நீயே பண்ணுன்னு சொல்லி எம்ஜிஆரை ஊக்குவித்து அதுக்கு பின்னால் தான் எம்ஜிஆர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் ஒரு காட்சியில் திரும்ப திரும்ப நடிச்சுக்கிட்டே இருக்காங்க பானுமதி, ஒன்மோர் ஒன்மோர் ஒன்மோன்றார் எம்ஜிஆர். இப்போ பானுமதிக்கு கோபம் வந்துடுது, மிஸ் எம்ஜிஆர் நீங்கள் எதுக்கு இந்த பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு, பேசாமல் கே சுப்ரமணியத்தையே டைரக்ஷனில் போட்டுருக்கலாம்ல இந்த படத்துக்கு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியம் என்னென்னா, அந்த படத்துக்கு தயாரிப்பாளரும் எம்ஜிஆர் தான், இயக்குனரும் எம்ஜிஆர் தான். அவர்கிட்ட இப்படி ஒரு துணிச்சலான வார்த்தையை சொல்கிறாங்க பானுமதி. அதற்கு பின்னாலே அவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், இந்த படத்தில் அந்தம்மா நடிக்கலை, விலகிட்டாங்க. அதற்கு பின்னாலே தான் சரோஜா தேவி அந்த படத்துடைய பிற்பகுதியிலே கதாநாயகி ஆனார் என்பதெல்லாம் வேறு விஷயம். இந்த நாடோடி மன்னன் படத்துடைய வெற்றி விழாவுக்காக ஒரு மலர் வெளியிடுகிறார்கள். இந்த மலரில் எம்ஜிஆர் ஒரு கட்டுரை எழுதுகிறார், பானுமதி மட்டும் அந்த படத்திற்கு நடித்தில்லை என்றால் அந்த பாத்திரம் இந்த அளவு வெற்றி பெற்றிருக்காது. அந்த அளவு அந்த பாத்திரத்தை மிகச்சிறப்பாக நடித்து முடித்தாங்க பானுமதி அப்படின்னு பானுமதியை பாராட்டி பல வரிகள் வந்து அதில் எழுதுகிறார். அதாவது இந்த படத்தின் போது பல பிரச்சனைகள் எழுந்த போதும் அவங்கள வந்து அவங்க பண்ண ஒர்க் இருக்குல்ல அதில் தப்பு கிடையாது. பிரச்சனை வந்தது தனக்கும் அவருக்கும் திரும்ப திரும்ப அந்த காட்சி நடிக்க சொன்னதுனால. ஆனால் அந்த படத்தில் அவங்க என்ன பாத்திரத்தை ஏற்று நடிக்கணுமோ அதை மிகச்சிறப்பாக செய்தாங்க, அதை நம்ம பாராட்டித்தானே ஆகணும் அப்படின்ட்டு அதுக்குரிய பாராட்டை அவருக்கு தருகிறார். இப்போ பல பேர், அதாவது எம்ஜிஆர்டெல்லாம் கற்றுக்க வேண்டிய பல விஷயம் இருக்குங்க. எம்ஜிஆர் அமைச்சர் ஆனதுக்கு பின்னால் ரஷ்யாவிலேருந்து ஒரு கலாச்சார குழுவினர் வராங்க. எம்ஜிஆர் அவங்களுக்கு ஒரு விருந்து தராரு. விருந்து முடிஞ்சோடனே அவங்க ஒரு திரைப்படத்தை பார்ப்பதாக ஏற்பாடு. எம்ஜிஆர் சித்திரிக்காலங்க என்ன பண்ணுவாங்க, எம்ஜிஆர் படத்தை தான் ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்களுக்கு காட்டுறதுக்கு. எங்கள் வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் கேட்குறாரு என்ன படத்தை உங்களுக்கு போடுறதா இருக்கீங்கன்னு. எங்கள் வீட்டு பிள்ளைன்னு உற்சாகமாக சொல்கிறார் ஒரு அதிகாரி. உடனே எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. அவங்க ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க, நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிற படத்தை உங்களுக்கு காட்ட வேண்டாமா, நீ போட்டு எங்கள் வீட்டு பிள்ளைய போட்டால் என்ன அர்த்தம், தில்லாநாமம்பாள் படத்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தில்லாநாமம்பாள் நம்முடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்கிற படம், ஒரு நாதஸ்வர கலைஞருடைய வாழ்க்கை, ஒரு நாட்டிய கலைஞருடைய வாழ்க்கையை சொல்கிற படம், அது மாதிரி படத்தை அவங்க பார்த்தா தானே நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த படத்தை போடுங்கன்றார். வெளியில் இருக்க நாமெல்லாம் நினச்சிக்கோங்க, சிவாஜி எம்ஜிஆர் அப்படியே இவருன்னா அவர் திரும்பி பார்க்க மாட்டார், அவர்னா இவர் திரும்பி பார்க்க மாட்டார் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படிப்பட்ட புரிதல் இருந்தது பாருங்கள். இதையும் தாண்டி ஒரு சம்பவம் நேர்த்து பாக்யராஜனோடு பேசி கொண்டிருக்கும் போது குறிப்பிட்டார். பாக்யராஜனுடைய தாவணி கனவுள் படத்தில் சிவாஜி ஒரு முக்கியமான பாத்திரத்தை நடிச்சிருந்தார், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் சிவாஜி நடிக்கிறதே வந்து பாக்யராஜ் கூட இருந்தவங்களால் பல பேரால் பொறுத்துக்க முடியும். ஏன்னா அப்போ வந்து பாக்யராஜ் வந்து கலை உலக வாரிசு என்று எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். என்னங்க நீங்கள் எம்ஜிஆர் இப்படிலாம் உங்களை அறிவிச்சிருக்காரு, நீங்கள் சிவாஜியை போட்டு படம் எடுக்கிறீங்களா அப்படின்னு அவரை பல பேர் டிஸ்கரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் என்னப்பா எப்போ அந்த படம் வரப்போது அந்த படத்தை நான் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு இருக்கார். இதை பாக்யராஜன் கிட்டே சொன்னார். அவ்வளவு ஆர்வமாக இருந்ததுனால அவர் அந்த படத்தை பார்க்குறதுக்காக படம் முடிஞ்சவொடனே ஏற்பாடு பண்ணோம். அவர் எப்போவுமே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தான் படம் பார்ப்பார் அப்படின்றதுனால தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அவர் படம் பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது. அவர் அன்றைக்கி சிவாஜியும் படம் பார்க்குறதா இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் படம் பார்த்தா ரெண்டு பேரும் ரிசீவ் பண்ணுறதுலாம் கஷ்டன்றதுனால சிவாஜி 3 மணி ஷோவும் இவருக்கு 6 மணிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்துலேயும் ஷோ போட்டிருந்தேன். சிவாஜி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி, இப்போ எனக்கு வந்து வேற ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் நான் இன்றைக்கி 6 மணிக்கே படம் பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணார். அவருக்கு நான் என்னென்னோ சொல்லி பார்த்தேனே, இன்றைக்கி தேட்டர்லாம் கிடைக்காதுனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேட்டர்லாம் நானே போட்டுட்டேன், நீ பிரிண்டை மட்டும் அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டார். இப்போ சிவாஜி வந்து 6 மணிக்கு மேனா தேட்டரில் படம் பார்க்குறாரு.
எம்ஜிஆர் அதே 6 மணிக்கு நடிகர் சங்கத்தில் படம் பார்க்குறாரு. இப்போ பாக்யராஜுடைய நிலைமை பாருங்கள், ஒரு பக்கம் தன்னுடைய கதாநாயகன், இன்னொரு பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ரிசீவ் பண்ண போனல, அதனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரிசீவ் பண்ண போயிட்டார். போயிட்டு அவரை உட்கார வச்சுட்டு எப்படி இருந்தாலும் இன்டர்வலில் போய் சிவாஜியை போய் பார்த்து அவரை சமாதானப்படுத்திட்டு வந்துடலான்ட்டு இவர்கிட்ட சொல்லாமல் இன்டர்வல் இங்கேருந்து கிளம்பி சிவாஜி படம் பார்க்குற மானா தியேட்டருக்கு போயிட்டார். இன்டர்வல் இவர் பார்த்தோன்னே, வாப்பா என்ன எங்கே உன்னை முதல்ல காணும் அப்படின்னு சிவாஜி கேட்டிருக்கார். இல்லைண்ணே கொஞ்சம் லேபுக்கு போயிருந்தேன். எந்த லேபுக்கு போயிருந்தேன்? படம் நாளன்னைக்கு ரிலீஸு, நாளன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது லேபிலெலாம் வேலை இருக்காதுன்னு சிவாஜிக்கும் தெரியும், எம்ஜிஆருக்கும் தெரியும். சரி இல்லை, ஏன் அது சரி, அங்கே என்ன லேட் ஆகிடுச்சா ப்ரொஜெக்ஷன்? யார் கேட்டது? சிவாஜி. இவர் முழிக்கிறார், இல்லை எம்ஜிஆர் படம் பார்த்துருந்தாரா, இங்கே படம் லேட் ஆகிடுச்சா, இல்லை பார்த்து முடிச்சிட்டாரா, முடிச்சுட்டு வந்தியா, இல்லை பாதியில் விட்டியா, என்னன்னு இவர் கேட்கும்போது தான் இவருக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம தப்பு தப்பி மாற்றி மாற்றி விட்டு சொல்லிட்டுன்னு அவர் கரெக்டாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாருன்ட்டு. இல்லைண்ணே, அவரை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சுட்டேன், நீங்கள் இங்கே படம் பார்க்குறீங்க, உங்களை பார்க்காம அப்படின்னு சிவாஜி பாக்யராஜப்பா சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுற நீ, அவர் இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டரு, அவரை ரிசீவ் பண்ணி அவர் பக்கத்தில் உட்காந்து படம் பார்ப்பியா? நான் இந்த படத்துக்கு ஹீரோப்பா, உன்னுடைய ஆள், இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், என்ன நீ நாளை காத்தால கூட பார்த்து பேசியிருக்கலாமே, முதல்ல போய் எம்ஜிஆருக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிட்டார். இங்கே எம்ஜிஆரை பார்க்க வர்றார் பாக்யராஜ். எம்ஜிஆர் பாக்யராஜை பார்த்த உடனே, எங்கே போயிருந்தீங்க அண்ணே? லேபு. லேபா? நாளை நீங்கள் படம் லிஸ்ட்டு, இப்போ என்ன லேபில் வேலை அப்படின்னு அவரை கேட்டார். உடனே இவர் வந்து பதட்டமாகி இவர்கிட்ட திரும்பியும் போய் சொன்னால் நல்லா இருக்காது, இவரே கண்டுபிடிச்சி சிவாஜி மாதிரி கேட்டான்னா இன்னும் கேவலமாக போயிடுமேன்ட்டு அவரை பார்த்து, இல்லை இல்லை, அங்கே சிவாஜி என்ன படம் பார்க்குறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் படம் பார்க்க வந்ததுனால யாரை ரிசீவ் பண்ணணும் எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் அவரை ரிசீவ் பண்ணாமல் நான் உங்களை ரிசீவ் இன்டர்வலையாவது அவர் பார்க்க போகலான்னு அங்கே போனேன். ஒன்று என்ன பாக்யராஜ், சிவாஜி உங்கள் படத்தினுடைய ஹீரோ, அவரை தானே நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கணும், என்ன ரிசீவ் பண்ண வந்தது என்ன நியாயம்? நான் உங்கள் படம் பார்க்க வந்த கெஸ்ட்டு, இன்றைக்கி படம் பார்க்குறேன், நாளைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன், நீங்கள் முதல்ல அங்கே கிளம்புங்க. நேரம் எம்ஜிஆரை திரும்ப சமாதானப்படுத்தி அங்கே நிற்கிறதே எனக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பாக்யராஜ். இங்கே என்னை பேச சொன்னபோதே என்ன சொன்னாங்கன்னா, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற தலைப்பில் தான் பேச சொன்னாங்க. வரலாறு முக்கியம், மிக முக்கியம். எல்லாம் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே பல சிக்கல்களை தீர்த்து வைப்பது தீர்த்து கொள்வதற்கு நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அனுபவங்கள் தேவை. ஆனால் எல்லா அனுபவங்களையும் தாண்டி நீங்களே அனுபவித்து அதுக்கு பின்னால் தான் இந்த சிக்கல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகும். அதனால் இது போன்ற நடந்த சம்பவங்கள், பிறரது வாழ்க்கை வரலாறில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகள், அவங்க பிரச்சனைகள்லாம் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படின்ற வரலாற்றை தெரிந்து கொண்டோம் என்றாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் அதில் இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த இனிய வாய்ப்பை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு படிக்கிறவர்களாக மட்டுமல்லாது வரலாறு படைக்கிறவர்களாகவும் இருக்க சொல்லி, ஒப்பீட்டை தவிர்த்து தேவையில்லாத ஃபிக்சேஷன் கொள்ளாமல்